நமக்கு இந்திய வரலாற்று புத்தகங்களை வாசித்தீர்கள் என்றால் பெரும்பாலும் தென்னிந்தியாவை பற்றி எந்த குறிப்புகளும் இல்லை. தென்னிந்தியாவில் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நடந்தது, எப்படிப்பட்ட மக்கள் இங்கே வாழ்ந்தார்கள், அவர்கள் என்ன கலாச்சாரம் பண்பாடு அல்லது அவர்கள் எப்படிப்பட்ட தொழில் செய்தார்கள், எல்லாவற்றுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஆதாரம் சங்கப்பாடல்கள் மட்டும்தான். ஆனால் சங்கப்பாடல்களை வரலாற்று ஆய்வாளர்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வது இல்லை அல்லது வரலாறாக கருதுவது இல்லை. அது நியாயம்தானா? நியாயம்தான். ஏனென்றால் ஒரு வரலாறு இலக்கியம் போன்ற அதிபுனைவுகளாலோ அல்லது புனைவுகளாலோ உருவாகக்கூடாது, உருவாக முடியாது. ஏனென்றால் இப்போது அந்த ஆபத்தும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ராமாயணமும் மகாபாரதமும் ஏதோ உண்மையிலேயே நடந்ததை போன்ற, இந்தியா முழுவதும் நடந்ததை போன்ற, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ராமாயண கதை இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய, அல்லது ஒரு ஊரில் போய் ஒரு மலையை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அனுமார் போகும்போது கீழே போட்டு போயிட்டாருங்க, அனுமாருக்கு வேறு வேலையே இல்லையா, உயிரை காப்பாற்ற போகிறவர் இந்தியா முழுக்க சுற்றி சுற்றி மலையை வந்து துண்டு துண்டாக போட்டுக்கிட்டா போயிருப்பாரு. அப்படி நம்பிக்கையை உருவாக்கி இருக்கிறார்கள். இலக்கியம் என்பது அப்படி வரலாறாக மாறக்கூடாது, மாற முடியாது. அது கட்டுக்கதை, அது உண்மையின் மீது கட்டப்பட்ட புனைவு. புதுமைப்பித்தன் வார்த்தையில் சொன்னால் புழுகு, அதுதான் வந்து உண்மை. அப்படிங்கிறப்போ சங்க பாடல்களை மட்டும் வைத்து கொண்டு தென்னிந்தியாவினுடைய வரலாற்றை சொல்ல முடியாது என்று சொல்லிக்கொண்டிருந்த காலத்தில் முதல் முறையாக கீழடி, அது மிகப்பெரிய தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுத்தது என்று சொல்லலாம். அந்த வெளிச்சம் கிடைத்த பிறகு ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள், அவர் சிந்து சமவெளி பண்பாட்டில் திராவிட, சிந்து சமவெளி நாகரிகத்தில் திராவிட பண்பாட்டின் அடித்தளம் என்கிற அந்த நூல், அந்த நூலின் வழியாக அவர் செய்திருந்த ஆய்வு, இதையெல்லாம் வாசிக்கும்போது அதுவரை காட்டுமிராண்டிகளாக நாகரீகமற்றவர்களாக வெறுமனே பாடல்களில் மட்டுமே அதிபுனைவு சங்க பாடல்களை அல்லது திருக்குறள் போன்ற இலக்கியத்தில் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்ததற்கான ஆதாரம் இல்லை என்று சொல்லிக்கொண்டிருந்தவர்கள் இந்திய வரலாற்றை தென்னிந்தியாவிலிருந்து எழுத தொடங்க வேண்டும் என்று மாற்றி சொன்னார்கள். இவையெல்லாம் தான் என்னை வந்து ஆதனின் பொம்மை என்கிற அந்த நூலை எழுதுவதற்கான தூண்டுகோலாக இருந்தது என்று சொல்லலாம். உண்மையிலேயே 1876 முதல் அகழாய்வு நடந்தது ஆதிச்சநல்லூர். அந்த ஆதிச்சநல்லூரில் நிகழ்ந்த அகழாய்வில் இடுகாட்டில் இருந்த சுடுமண் தாழிகளை மட்டும் பார்த்துவிட்டு இங்கே மக்கள் வாழ்விடம் இல்லை என்று அதை கைவிட்டு விட்டு போய்விட்டார்கள். அதற்கு பிறகு சிந்து சமவெளி நாகரிகம் 1920களில். ஆனால் அந்த நாகரிக கண்டுபிடிப்பு அகழாய்வு பொருட்களை கண்டுபிடிக்கும் பொழுது அது அப்போது இருந்த அதிகாரிகள் கொடுத்த சான்றுகளை வைத்து கொண்டு இங்கே ஒரு வேதகால நாகரிகம் வாழ்ந்து இருந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதையே வரலாறாக எழுதியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காலத்தில் இந்த கண்டுபிடிப்புகள், கீழடி கண்டுபிடிப்புகள், ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களுடைய இந்த நூல், இப்போது அவர் எழுதியிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆய்வு, இவையெல்லாம் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்த போது இந்த வெளிச்சத்தை நம்முடைய வருங்கால தலைமுறைக்கு கடத்த வேண்டும், இதை நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் 2600 ஆண்டுகளுக்கு முன்பு, இதுவரை 8வது அகழாய்வு முடிந்துவிட்டது, 9வது முடிய போகிறது என்று நினைக்கிறேன். இதுவரை அங்கே சாதி சார்ந்த எந்த சின்னங்களும் கிடைக்கவில்லை, சமயம் சார்ந்த எந்த பொருட்களும் கிடைக்கவில்லை, எந்த கடவுள் பொம்மைகளோ பிரதிமைகளோ சிலைகளோ எதுவும் கிடைக்கவில்லை. அது மட்டுமல்ல, சங்கப்பாடல்களை எழுதிய 44 பெண்பாற்புலவர்கள் என்றால் அவர்கள் கவிதை எழுதுவதற்கு முன்னால் மொழி தோன்றியிருக்க வேண்டும், மொழியை பெண்கள் கற்றிருக்க வேண்டும், கல்வி கற்றிருக்க வேண்டும், அப்போது தான் கவிதை புனைய முடியும். அப்போ சங்கப்பாடல்களுக்கு முன்பு இருந்த சமூகம், பெண்கள் உட்பட அனைவரும் கல்வி கற்ற சமூகமாக ஒரு சமூகம் இருந்திருக்கிறது. அங்கே வேலை பிரிவினை இருந்திருக்கிறது, பிறப்பின் அடிப்படையில் பிரிவினைகள் இல்லை. இதெல்லாம் எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்கள். இந்த கண்டுபிடிப்புகள் தமிழர்கள் இன்றைக்கி ஆண்ட பரம்பரைன்னு எல்லாருமே நாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, இதையெல்லாம் தாண்டிய ஒன்றை கண்டுபிடிக்கும் பொழுது இதை
வருங்கால தலைமுறைக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு மேஜிக்கல் ரியலிசம் என்கிற பாணியில் நான் ஆதனை படைத்து, ஆதன் என்ற பெயர் கூட தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெயர், அந்த பெயரை அங்கிருந்து எடுத்து தமிழின் தொன்மைக்காக அங்கிருந்து எடுத்து அந்த ஆதனையும் சிந்து சமவெளியில் கிடைத்த ஒரு பெண் தெய்வத்தினுடைய பிரதிமை அந்த பொம்மையையும் இணைத்து அதன் வழியாக கீழடி சிந்து சமவெளி நாகரிகம் என்று ஒரு பெரிய பயணத்தை அந்த நாவலில் நான் கதையாக எழுதி அதை குழந்தைகள் படிப்பதற்கு ஏற்ற வகையில் எளிய முறையில் எழுதுவதற்கு முயற்சி செய்த படைப்பு தான் ஆதனின் பொம்மை என்கிற அந்த புத்தகம். அது 2021 வெளிவந்த புத்தகம். இந்த ஆண்டு அதற்கு விருது கிடைத்தது. உண்மையில் விருது கிடைத்தது என்பது நான் இன்னொரு வகையில் மிகப்பெரிய பெருமையாக கருதுவது என்னவென்றால், அது கீழடிக்கு கிடைத்த பெருமை, தமிழர்களுக்கு கிடைத்த பெருமை, தமிழ்நாட்டிற்கு கிடைத்த பெருமையாக நான் கருதுகிறேன். இன்னொன்று, நீங்கள் கேட்ட கடைசி கேள்வி, குழந்தை இலக்கியம். வயது வாரியாக குழந்தைகளுக்கு இலக்கியம் இருக்க வேண்டும், கண்டிப்பாக. இன்னும் சொல்லப்போனால், வெளிநாடுகளில் பிறந்து ஒரு 6 மாதம் ஆன உடனே குழந்தைகளுக்கு பூரா வந்து கொக்கோ மிலானை போட்டு காமிச்சிருவாங்க. யாராவது பார்த்துருக்கீங்களா கொக்கோ மிலான்? த வீல்ஸ் ஆன் த பஸ் கோ ரவுண்ட் 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 அப்படின்னு பாட்டோட இருக்கும். என் பேரம் படிச்சுக்கிட்டு இருக்கான் இப்பவும். அந்த பாடல்கள் மட்டுமல்ல, அந்த பாடல்கள் அந்த யூடியூப்பில் வந்து பல் தேய்ப்பதை பற்றி, குளிப்பதை பற்றியெல்லாம் வந்து அதில் வந்து காட்சிகள் ரூபமாக வருகிறது. ஒரு இளம்பெற்றோர் சொன்னாங்க, இது மாதிரி தமிழில் எதுவும் இல்லை குழந்தைகளுக்கு என்று சொன்னார்கள். இப்போ நீங்கள் 5 வயதிற்கு முன்னால் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நீங்கள் இலக்கியம் சொல்ல வேண்டும். அப்போ நான் டின்டின் வாத்து என்று ஒரு வாத்தை வைத்து கொண்டு அந்த வாத்து குளிப்பதையும் பல் தேய்ப்பதையும் பற்றி ஒரு 6 புத்தகங்களை எழுதி படங்களோடு வெளியிட்டேன், படக்கதையாக வெளியிட்டேன். இது ஒரு வகைமை. அடுத்தது 10 வயது. 10 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எப்போதுமே புனைவு அதிகமாக பிடிக்கும். அது எப்போவுமே மேஜிக் இருக்கணும், தேவதைகள் வரணும், அதில் விலங்குகள் பேச வேண்டும், பறவைகள் பேச வேண்டும், அதில் நடக்காததெல்லாம் நடக்க வேண்டும், மந்திரம் இருக்க வேண்டும், மாயம் இருக்க வேண்டும். இதெல்லாம் தான் அந்த குழந்தைகளுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும். இந்த ஆச்சரியத்தை தரக்கூடிய கதைகளாக நீங்கள் 10 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எழுதலாம். அப்படி எழுதும்போது நிச்சயமாக அறிவியலுக்கு புறம்பான கதைகளை எழுதக்கூடாது. எப்போவுமே நமக்கு வந்து பஞ்சதந்திர கதைகளை இருந்தே நரி இன்றைக்கி வரைக்கும் தந்திரம்தான், இன்றைக்கி எழுதுகிற ஆளும் தந்திரம்தான் எழுதுகிறான். அது எப்படி, அது வந்து சூழலியலுக்கே எதிரானது இல்லையா? நரி வந்து தந்திரம்லாம் கிடையாது, அதுக்கு அது என்னென்னு தெரியாது. அது வாழ்க்கையினுடைய அதனுடைய நம்ம சொல்லுவோம் இல்லையா, எக்ஸிஸ்டன்ஸ். அப்போ அந்த எக்ஸிஸ்டன்ஸுக்காகத்தான் அது செய்யுது. அது உயிர் வாழ்வதற்கான உத்திகளில் ஒன்று, அவ்வளோதான். அப்போ நரி இதையெல்லாம் நாம் குழந்தைகளுக்கு எழுதும்போது கவனமாக இருக்க வேண்டும். ஒரு கதையில் அடர்ந்த காட்டில் ஒட்டகம் இருந்தது என்று ஒருத்தர் எழுதுகிறார். குழந்தைகளுக்கு ஒரு தவறான இதை நாம் சொல்கிறோம். இன்னொரு கதையில் அடர்ந்த காட்டில் இரண்டு பெண் குயின்கள் உணவு தேடி அலைந்தது என்று ஒருத்தர் எழுதுகிறார். இப்போ எழுதுகிறாங்க. இப்போ இதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள். குழந்தை இலக்கியம் என்றால் நான் அதனால தான் எப்போதுமே சொல்லுவேன், குழந்தை இலக்கியம் எழுதுவதற்கு மிகப்பெரிய பொறுப்புணர்ச்சி வேண்டும். பெரியவர்களுக்கு நீங்கள் என்னனாலும் எழுதிட்டு போங்க, அவன் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இது நல்லா இருக்கு, நல்லா இல்லை, இதை படிக்க முடியும், படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் குழந்தைகளுக்கு அப்படியே நம்புவார்கள். அப்போது அவர்களுக்கு எழுதும்போது தான் மிகப்பெரிய பொறுப்புணர்ச்சி வேண்டும். ஆனால் துரதிருஷ்டம் என்னவென்றால், இங்கே குழந்தை எழுத்தாளர்களைத்தான் யாரும் மதிப்பதில்லை. நம்முடைய சமூகத்தினுடைய பார்வையில் குழந்தைகளுக்காக எழுதுகிறவர்கள் என்றால் கொஞ்சம் அப்படி ஒரு படி கீழே தான், அப்படி ரொம்பலாம் வந்து அவங்களுக்கு தகுதிங்கிறதெல்லாம் சொல்கிறதில்ல. அப்படி 10 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இதை எழுதுகிறோம் என்றால் ஒரு 10 வயதிற்கு மேல் குழந்தைகளின் அறிவு வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆளுமை உருவாகிற சமயம், ஒரு ஆளுமை அப்போது தான் உருவாகிறது. அப்போது தான் குழந்தைகள் நம்மிடம் மறுக்க தொடங்குகிறார்கள், செய்ய மாட்டோம் போ அப்படின்னு சொல்ல தொடங்குறாங்க. இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன் என்று அவர்கள் மறுக்க தொடங்குகிற காலம் எப்போது வருகிறதோ அப்போது அவர்கள் சுயமாக சிந்திக்க தொடங்குகிறார்கள் என்று அர்த்தம்.
நம்ம பேரண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே என்ன பயம் வரும்னா, இவன் எழுத்தா பேசுகிற நீயே, நாம் பார்த்து வளர்ந்த பையன் அப்படின்னு எல்லா பெற்றோர்களுமே சொல்லுவாங்க. ஒரு ஆளுமை உருவாகிறது, அந்த ஆளுமை உருவாக்கத்திற்கு ஏற்ற கதைகளை இலக்கியத்தை கொடுக்க வேண்டும். அதைத்தான், அதுதான் வந்து பத்து வயதிற்கு மேல், நீங்கள் 18 வயது வரை அவர்களுக்கான கதைகளை உருவாக்க வேண்டும். அதில் திகில் கதையாக இருக்கலாம், சாகச கதையாக இருக்கலாம், அல்லது அறிவியல் பூர்வமான கதைகளாக இருக்கலாம், சரித்திர வரலாற்று கதைகளாக இருக்கலாம். இப்படி ஏராளமான விதங்களாக வகைமைகளில் கதைகளை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் ஏற்கனவே புராணத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏகலைவன் கதையை மறுவாசிப்பு செய்து, அதை சரியாக சொல்வதாக இருந்தால் கட்டுடைப்பு செய்து, ஏகலைவன் ஒரு வேட்டுவ சமூகத்தை சேர்ந்தவன், யாரிடமும் போய் வில்வித்தை கற்று தேர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லாதவன். அவன் பிறந்ததிலிருந்து காட்டுக்குள்ளே இருக்கிறவன், அவன் பிறந்ததிலிருந்து வேட்டையாடுகிறவன். அவன் போய் ஒரு துரோணாச்சாரியார் என்கிற ஒரு பிராமணரிடம் போய், அரசகுமாரர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பிராமணர்களிடம் போய் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நம்முடைய இதிகாசம் அதற்குள் ஒரு சூதை வைத்திருக்கிறது. யாருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், யாருக்கு கற்றுக் கொடுக்க கூடாது என்று துரோணாச்சாரியார் முடிவு செய்கிறார். ஆனால் அதை மாற்றி குருபக்தி என்கிற ஒரு கருத்தை முன்வைத்து, இன்று வரை குருபக்தி என்றால் ஏகலைவன் என்கிற பொது புத்தியில் கதைகள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இதை கேள்வி கேட்டு ஒரு நூலை நான் எழுதியிருக்கிறேன். அதே நேரத்தில் எல்லா இடங்களிலும் நான் கேட்கிற கேள்விதான், இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளிலும் இரண்டே இரண்டு இதிகாசங்கள் மட்டும் எப்படி இருக்க முடியும்? ராமாயணமும் மகாபாரதமும் நம்முடைய காப்பியங்கள் எல்லாம் என்ன ஆயிற்று? அதனால் நாங்கள் உண்மையிலேயே மறுவாசிப்பு செய்வதை மட்டுமல்ல, சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்றவற்றை குழந்தைகளுக்காக அவர்கள் புரிந்து கொள்கிற விதத்தில் எழுதுவதற்கான முயற்சிகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த தருணத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு செய்தி, ஒரு பெற்றோரிடமிருந்து ஒரு செய்தி. என்னுடைய குழந்தைக்கு 1.25 வயதாகிறது, அடுத்த குழந்தை 3 மாதம், என் துணைவியாரால் கை குழந்தை இருப்பதனால் இந்த குழந்தையை கவனிக்க முடியவில்லை. நான் அலுவலகம் சென்று விட்டு வந்து குழந்தைக்கு எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் கதை சொல்கிறேன். மற்ற நேரங்களில் எல்லாம் அந்த குழந்தை கையில் மொபைல் ஃபோனோடு மட்டுமே தான் இருக்கிறது. நான் என்ன செய்வது, ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு செய்தி. எல்லாவற்றுக்குமே நம்முடைய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரொம்ப சுலபமான மருத்துவம் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் அவர்களுக்கு சொன்னது ரெண்டு தான் சொன்னேன். ஒன்று, உங்கள் குழந்தைகள் இன்றைக்கு தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது மொபைல் ஃபோனாக இருந்தாலும் சரி, அதை கிட்டத்தட்ட அவர்கள் அதற்கு மயங்கி விடுகிறார்கள், அடிக்ட் ஆகிறார்கள் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம், அவர்களுக்கு பழகுவதற்கு மனிதர்கள் இல்லை. அது பெற்றோராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், எது வேண்டுமானால் இருக்கலாம். வீடுகள் எல்லாம் தனித்தனி சிறைகளாக மாறிவிட்டன. ஒரு வீட்டிற்கும் அடுத்த வீட்டிற்கும் கம்யூனிகேஷனே கிடையாது. அப்படிங்கிறப்ப குழந்தைகளை வெளியவே விடுறதில்லை. எதில் ஜாக்கிரதை நம்ம இருக்கு இல்லையா, எந்த குழந்தையும் வெளியில் செல்கிறதில்லை, தெருவில் விளையாடுவதில்லை. நாங்களெல்லாம் தெருவில் தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அதுவும் அந்த பழைய காலத்து மஞ்சள் பல்பு போட்ட தெரு விளக்குகள், அந்த இருக்கக்கூடிய அந்த மண் தெருவில் தான் நாங்களெல்லாம் விளையாண்டு கொண்டிருந்தோம். இப்போ குழந்தைகளை வெளியில் விடுவதில்லை. குழந்தைகளுக்கு சமூக உறவு என்பதே இல்லாமல் போய்விட்டது. பெற்றோர்கள் அவர்களுடைய பணிச்சுமை என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் 2 நிமிடத்திற்கு ஒரு தடவையாவது மொபைல் ஃபோனை தொடாத பெற்றோர்களே கிடையாது. ஏதாவது வந்திருக்கான்னு பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் நம்ம. அப்போ குழந்தைகளிடம் உரையாடுவது, குழந்தைகளுடன் விளையாடுவது, குழந்தைகளுக்கு கதை சொல்வது என்பது உண்மையில் நீங்கள் சேர்த்து வைக்கிற சொத்தையை விட நீங்கள் ஒரு எதிர்கால சமூகத்தை உருவாக்குகிறீர்கள் என்கிற ஒரு பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ள வேண்டும். 70களில் பள்ளி படித்தவர்களுக்கு நூலக வகுப்பென்றே ஒரு வகுப்பு உண்டு, நீதிபோதனை வகுப்பென்று ஒரு வகுப்பு இருக்கும். அந்த வகுப்பில் உண்மையாகவே நூலகத்திற்கு அழைத்து செல்வார்கள். அப்போது வந்த புத்தகங்கள், அளவள்ளியப்பா, வாண்டுமாமா,
பூவண்ணன், தம்பி சீனிவாசன் இப்படி எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை நீங்கள் எடுத்து வாசிக்க முடியும். குறிப்பாக அப்போது சோவியத்திலிருந்து வெளிவந்த ஏராளமான குழந்தை இலக்கியம், இவை எல்லாவற்றையும் வாசிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அந்த பள்ளி பருவத்தில் கிடைத்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்தது. அதன் பிறகு அந்த நேரத்தில் மட்டும் 50 குழந்தைகள் பத்திரிகை வெளியாகி கொண்டிருந்தது. 50 குழந்தைகள் பத்திரிக்கை, நீங்கள் வரலாற்றில் சிறுவர் இலக்கிய குழந்தை இலக்கிய வரலாற்றில் அதுதான் பொற்காலம் என்று சொல்லலாம். அம்புலிமாமா, அணில், டமாரம், அல்வா, ஜிங்லி, மாம்பழம், மாண்டுமாமா, பூந்தளிர், கோகுலம், இப்படி ஒரு 50 பத்திரிகைகள். அந்த பத்திரிகைகளுக்கு என்னுடைய நண்பர் மாரிஸ், ஓவியர் மாரிஸ் வந்து ஏஜெண்டாகவே இருந்தார் ஒரு பத்திரிகைக்கு. அப்போ குழந்தைகள் பத்திரிகை வாங்குவது என்பது இப்போது இருப்பதைப் போல பெற்றோர்கள் அனுமதி கொடுத்து அல்லது பெற்றோர்கள் முதலில் வாசித்து அதன் பிறகு குழந்தைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்கறதெல்லாம் இல்லை. நாங்கள் ஏனென்றால் பெற்றோர்கள் பெரிய வாசிப்போ கல்வி அறிவோ இல்லாதவர்கள், அதனால் கிடைத்த காசை கொண்டு போய் கொடுத்து நாங்கள் பத்திரிகை வாங்கிட்டு வந்துடுவோம். அணில் பத்திரிகை வாங்கி கொண்டு வந்து வாசிக்கிற பழக்கம், அதிலிருந்து பொது நூலகத்திற்கு போகிற ஒரு பழக்கம். அதில் கூட்டமாக போயிட்டு வழக்கமாக வந்து அந்த நூலகத்திற்கு போயாச்சுன்னா சண்டை போடுவோம், யார் முதலில் இந்த பத்திரிகையை படிப்பது, யார் முதலில் இந்த புத்தகத்தை படிப்பது அப்படிங்கிறதுல போட்டி இருக்கும். அப்படி வந்து போட்டி போட்டுக்கொண்டு படித்த காலம் என்று ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்தில் இருந்துதான் 90களில் குழந்தை இலக்கியத்தை பற்றி எழுத வேண்டும் என்கிற ஒரு அக்கறை வந்தது. ஒரு சின்ன வரலாறை மட்டும் சொல்லிடலாமா? சொல்லுங்க. 1950 குழந்தை எழுத்தாளர் சங்கத்தை அளவள்ளியப்பா தொடங்குகிறார். அப்போது தொடங்கும்போது குழந்தைகளுக்கு தமிழில் புத்தகங்களே இல்லை என்று அவர் எழுதுகிறார். எல்லாமே ஆங்கில புத்தகங்களாக இருக்கின்றது என்பதற்காகவே அவர் குழந்தை எழுத்தாளர் சங்கத்தை தொடங்கி ஏராளமான குழந்தை எழுத்தாளர்களை உருவாக்குகிற வேலையை, பணியை, மிகப்பெரிய பணியை செய்கிறார். அது எந்த அளவிற்கு வளர்ச்சி அடைகிறது என்றால், 1975 வெள்ளி விழா ஆண்டில் ஒரு ஆண்டில் மட்டும் 200 புத்தகங்கள் வெளியாகின்றன, குழந்தை இலக்கிய புத்தகங்கள். 300 எழுத்தாளர்கள் அப்போது எழுதி கொண்டிருந்தார்கள். அப்போ இதுதான் வந்து, அதனால தான் வந்து குழந்தை இலக்கியத்தினுடைய பொற்காலம் என்று அளவள்ளியப்பாவினுடைய காலத்தை இன்று வரை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அளவள்ளியப்பாவினுடைய மறைவு இன்னொன்று, மொத்த சமூகமும் ஆங்கில வழி கல்வியை நோக்கி திரும்பியது. இவை இரண்டும் சேர்ந்து குழந்தை இலக்கிய வாசிப்பு என்பதும் குழந்தை இலக்கியத்திற்கான வாங்குகிற விற்பனை சந்தை என்பதும் முழுவதுமாக குறைந்ததினால் எழுதுவதும் குறைந்தது, வாசிப்பதும் குறைந்தது, எழுத்தாளர்களும் குறைந்து விட்டார்கள். ஏனென்றால் ரெயின் ரெயின் கோ அவே என்று நம்முடைய குழந்தைகள் 90-80களுக்கு மேல் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளிலும் ஆங்கில வழி கல்விகள் பள்ளிகளிலும் படிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் அதற்கு முன்பாகவே அளவள்ளியப்பா கத்திக்கப்பல் செய்து வைத்தேன், கால்வாய் கூட தோண்டி வைத்தேன், வா மலையே வா என்று நம்முடைய மண்ணுக்கேற்ற பாடல்களை எழுதியவர் அளவள்ளியப்பா. மொத்த சமூகமும் ஆங்கில வழி கல்வியை திரும்பியதால் குழந்தை இலக்கியம் குறைந்தது. புதிதாக வந்த குழந்தைகள் அவர்களுக்கான புதிய பாடல்களை எழுத வேண்டும் என்பதற்காக 90களில் நான் எழுத தொடங்கி கேளு பாப்பா கேளு என்கிற அந்த முதல் புத்தகத்தை நான் வெளியிட்டேன். பொதுவாக இந்திய சமூகத்தை பொறுத்தவரை அறிவொளி காலம் என்று மேற்கத்திய நாடுகளில் வந்த காலத்தில் அங்கே இலக்கியம் மதத்திலிருந்தும் ஆன்மீகம் மற்ற விஷயங்களிலிருந்து உடனடியாக விலகிவிட்டது. பகுத்தறிவு காலத்தில் அறிவியலை நோக்கி திரும்பிவிட்டது என்று சொல்லலாம். அதனால்தான் அங்கே 1800களிலேயே ஏராளமான குழந்தை இலக்கியத்தில் செவ்வியல் நூல்கள் வெளிவந்து கொண்டே இருந்தன. நீங்கள் குட்டி இளவரசனை, அந்துவான் எக்ஸுபரியனுடைய குட்டி இளவரசனை வாசித்தீர்கள் என்றால் தெரியும், அது ஒரு மேஜிக்கல் ரியலிசம் கதை மட்டுமல்ல, அதற்குள் அது குழந்தைகளுக்கான நூல் இல்லை என்று இங்கே இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் அதை தமிழில் மொழிபெயர்த்தார்கள், வே ஸ்ரீராமும் மதன கல்யாணியும். ஆனால் உண்மையில் அங்கே பிரெஞ்சில் அது வந்து முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கான நூலாக
பல வடிவங்களில் 5 வயது குழந்தைகளுக்கு, 10 வயது குழந்தைகளுக்கு, 15 வயது குழந்தைகளுக்கு என்று குழந்தைகளுக்கேற்ற வடிவங்களில் அந்த நூல் இன்னமும் தயாரிக்கப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறது. அந்த கதையை மட்டும் வைத்துக்கொண்டு 5 திரைப்படங்கள் இப்போது கூட 2015 அந்த குட்டி இளவரசன் லிட்டில் பிரின்ஸ் அட் ப்ரெசன்ட் டைம் என்று ஒரு படம் வந்திருக்கிறது. அந்த திரைப்படத்தில் குட்டி இளவரசனை அவர்கள் தற்காலப்படுத்தி இருக்கிறார்கள், கான்டெம்பரரியாக மாற்றி இருக்கிறார்கள். குழந்தை இலக்கியத்தை பொறுத்தவரை இந்தியாவில் இப்போதும் கூட இன்று வரை நமக்கு குழந்தை இலக்கியம் என்றாலே தெனாலிராமன், பீர்பால், பஞ்சதந்திர கதைகள் என்று பழைய நிலவுடைமை சமூகத்தினுடைய மதிப்பீடுகளை இன்று சொல்கிற கதைகளாகத்தான் அந்த கதைகள் திரும்ப திரும்ப பேசப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அது சமூகத்தினுடைய பொது புத்தியில் ஆழமாக பதிந்திருக்கிறது. குறிப்பாக ஆசிரிய பெருமக்கள், பெரும்பாலான ஆசிரிய பெருமக்களுக்கு நவீன சிறார் இலக்கியம் என்றால் என்னவென்றே தெரியவில்லை என்று சொல்லலாம். நான் சந்தித்தவரை நிறைய பேர் அளவள்ளியப்பாவை தவிர வேறு யாரையுமே தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். அளவள்ளியப்பா பிறந்தே 100 முடிந்துவிட்டது. அதற்கு பிறகான எழுத்தாளர்களை பற்றியோ இலக்கியத்தை பற்றியோ பெரிய அளவிற்கு தெரியவில்லை என்பது ஆசிரியர்கள் அவர்கள் பாடத்தை தாண்டி வெளியே வாசிப்பதில்லை. அவர்கள்தான் வந்து குழந்தைகளுக்கு ஆன முதல் தூண்டுகோல் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் அவர்களுடைய பாடத்திட்டத்தை தாண்டி வாசிக்காததனுடைய விளைவு குழந்தைகளுக்கும் தெரிவதில்லை, பெற்றோர்களுக்கும் தெரிவதில்லை. அதுதான் மிக முக்கியமானது. 2000 பிறகு நவீன தமிழ் சிறார் இலக்கியம் புதிய பாடு பொருட்களை பேசிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கயிறு என்கிற ஒரு புத்தகம், விஷ்ணுபுரம் சரவணன் என்ற எழுத்தாளர் எழுதிய ஒரு புத்தகம், கிட்டத்தட்ட 100,000 பிரதிகள் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. 2000 வெளிவந்த ஆயிஷா என்கிற புத்தகம், ஆயிஷா அவர் பேரே ஆயிஷா நடராஜன் ஆகிவிட்டது, நடராஜனுடைய புத்தகம் 200,000 பிரதிகளை தாண்டி இருக்கிறது. இவையெல்லாம் நவீன தமிழ் சிறார் இலக்கியம் என்று சொல்லலாம். கயிறு புத்தகத்தில் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் மிக மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சாதி பற்றிய ஒரு கேள்வியை, சாதி பற்றிய ஒரு புரிதலை உருவாக்கக்கூடிய, குழந்தைகளிடம் உருவாக்கக்கூடிய ஒரு புத்தகம். அதே போல தான் வந்து ஆயிஷா கல்வி முறை குறித்த கேள்விகளை உருவாக்கிய புத்தகம். அதே மாதிரி மலைப்பூ என்கிற புத்தகம், வெளியனுடைய புத்தகம், குழந்தைகளுக்கு கல்விக்கூடங்களில் பள்ளிகளில் கழிப்பறை இல்லையே ஏன் என்ற கேள்வியை எழுப்புகிற புத்தகம். அதே போல் சரஸ்வதிக்கு என்ன ஆச்சு என்கிற ஒரு புத்தகம், சரிதாஜோ எழுதியிருக்கக்கூடிய புத்தகம். அந்த புத்தகத்தில் குழந்தைகள், அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகள், அவர்களுடைய மாதவிலக்கு நாட்களில் பள்ளிகளில் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள், பள்ளிகளில் இருக்கக்கூடிய கழிவறைகள் இல்லாததினால், அது சரியாக இல்லாததினால், உண்மையிலேயே நம்முடைய உயர்நீதிமன்ற நீதிபதி கூட 4,000 பள்ளிக்கூடத்தில் சரியான கழிப்பறை வசதிகள் இல்லை அரசு பள்ளிகளில் என்று சொல்லியிருக்கிறார். சமீபத்தில் வந்த செய்தி தான் அது. இது இப்படியெல்லாம் பேசு பொருட்களை இப்போதைய எழுத்தாளர்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். ஒரு துப்புரவு தொழிலாளிக்கும், ஒரு அந்த தெருவில் வசிக்கக்கூடிய ஒரு சிறுவனுக்குமான உறவை பேசுகிற ஒரு நூலாக சஞ்சீவி மாமா என்கிற புத்தகம், கோமாக்கோ இளங்கோ எழுதி இருக்கக்கூடிய புத்தகம், விருதுநகர் மாவட்டம், ஆமாம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தைச் சேர்ந்தவர், அவருடைய அப்பா கோமா கோதண்டம், நேற்று பேசியோதண்டம், அதான் கோமா கோதண்டம் தான் அவருடைய ஆமாம் தந்தையார். ஆமாம் அவங்க அப்படி அப்படி புத்தகங்கள் ஏராளமாக, புதிய பேசு பொருட்களை பேசுகின்ற புத்தகங்கள் இப்போது அதிகமாக தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. மரப்பாச்சி சொன்ன ரகசியம், மரப்பாச்சி சொன்ன ரகசியம், குழந்தைகளுக்கு எதிரான இதெல்லாம் 2000 முன்பு அல்லது உலகமயமாக்கலுக்கு பிறகு உருவான புதிய பிரச்சனைகள் என்று கூட சொல்லலாம். சமூகத்தில் ஏற்பட்ட புதிய விளைவுகள் என்று கூட சொல்லலாம். குழந்தைகளுக்கு எதிரான, பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள், இந்த பாலியல் சீண்டல் குறித்து ஒரு குழந்தை பேச வேண்டுமா பேசக்கூடாதா, இதை யாரிடம் சொல்லுவது என்றெல்லாம் அந்த குழந்தைகள் திணறுகிற, இப்போதும் கூட அது நடந்து கொண்டு இருக்கிற ஒரு காலத்தில் மரப்பாச்சி சொன்ன ரகசியம் என்கிற அந்த புத்தகம் அதை உடைத்து எறிந்து குழந்தைகளுக்கு தைரியத்தை கொடுக்கிறது. அந்த புத்தகத்திற்கும் பாலபுரஸ்கார் விருது பெற்ற புத்தகம்.
இப்படி சமீபமாக வந்திருக்கக்கூடிய சிறார் இலக்கிய புத்தகங்கள் புதிய பொருட்களை பேசுகின்ற புத்தகமாக அமைந்திருக்கின்றன. கடந்த 14ஆம் தேதி நவம்பர் 14 குழந்தைகள் தினத்தை ஒட்டி திருச்செந்தூர் தாலுகாவில் இருக்கக்கூடிய கல்லாமொழி என்கிற ஊரில் 1000 புத்தகங்கள் 1000 குழந்தைகள் 1000 நூல் அறிமுகங்கள் என்று ஒரு நிகழ்வை ஒரு ஃபாதர் நடத்திக்கிட்டு இருக்கிறார். சாகேஷ் சந்தியா என்கிற ஒரு ஃபாதர் அவருக்கு குழந்தை இலக்கியத்தின் மீது கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஆர்வத்தில் ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் சென்று அந்த பள்ளி குழந்தைகளுக்கு ஒரு 30% 40% கழிவு விலையில் புத்தகத்தை வாங்கி அவர்களுக்கு அந்த விலையிலேயே அவர்கள் கையில் கொடுத்து அதை அங்கேயே கூட்டமாக வாசிக்க வைத்து அதை பற்றி பேச வைக்கிற ஒரு நிகழ்வாக தொடர்ந்து 4 பள்ளிகளில் நேற்றைய நிகழ்வை பற்றி அவர் எனக்கு அனுப்பிய செய்தியில் 350 குழந்தைகள் 1175 புத்தகங்களை வாங்கியிருக்கிறார்கள் என்று அவர் எனக்கு செய்தி அனுப்பியிருக்கிறார். அப்போ குழந்தை இலக்கியத்தை கொண்டு செல்வது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது. இந்த நேரத்தில் உண்மையிலேயே தமிழ்நாடு அரசை இந்த புத்தக கண்காட்சிகள் மாவட்டம் தோறும் நடப்பதை பற்றி மட்டுமல்ல, குறிப்பாக கல்வித்துறை, தமிழ்நாடு பாடநூல் கழகம், இந்த பாடநூல் கழகம் எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான முயற்சி இளம்தளிர் இலக்கிய திட்டம் என்கிற அந்த இலக்கிய திட்டத்தில் இதுவரை 53 புத்தகங்கள் வெளியாகி இருக்கின்றன. அனைத்தும் அரசு பள்ளி நூலகங்களுக்கு போகக்கூடிய புத்தகங்கள். ஆனால் ஏராளமான ஆசிரியர்களுக்கு அதுவே தெரியலை. நிறையா பள்ளிகளுக்கு போகும்பொழுது நான் கேட்குறேன், இந்த ஆசிரியர்களை படிக்க வைப்பதற்கு ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த புத்தகங்களை எல்லாம் முதல்ல அவங்க படிக்கணும். என்னை கூப்பிட்டு போகிறாங்க, விருதாளர்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட அந்த புத்தகம் வந்துருச்சான்னு கேட்குறேன். ஆ, வந்திருக்கு சார். நாங்கள் அதில் 3 புத்தகம் நான் எழுதியிருக்கிறேன்னு. அப்படியா சார் அப்படின்றாங்க. அப்போ குழந்தைகளுக்கு அந்த புத்தகம் போய் சேரலையோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அதனால் இப்போது அடுத்த கட்டமாக அவர்கள் கிட்டத்தட்ட 100 புத்தகங்களுக்காக திட்டமிட்டிருக்கிறார்கள் அரசு. உண்மையிலேயே தமிழ்நாடு அரசு குழந்தைகளுக்காக அவர்கள் படுகிற அக்கறையும் அந்த ஒரு அன்பும் உண்மையிலேயே போற்றத்தக்கது. உண்மையிலே தமிழ் சமூகம் அடுத்த 5 ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கும் என்பதில் ஐயமில்லை. ஒரு அறிவு புரட்சி தொடங்கியிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். 50 பத்திரிகைகள் வந்த காலம் என்று ஒரு காலம் இருந்தது. ஏற்கனவே வந்து கொண்டிருந்த சுட்டி விகடன் நின்ற காலமும் இதுதான், கோகுலம் நின்ற காலமும் இதுதான், பூந்தளிர் பத்திரிகை நின்ற காலமும் இதுதான். குழந்தைகள் பத்திரிகையே இல்லை என்று கூட நம்மால் சொல்ல முடியும். சிறு பத்திரிகைகள் தான் வந்து கொண்டிருக்கின்றன. குட்டி ஆகாயம் என்று ஒரு பத்திரிகை, பஞ்சுமிட்டா என்று ஒரு பத்திரிகை, இப்படி சின்ன சின்ன பத்திரிகைகள் முயற்சிகள் மட்டுமே தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் உண்மையிலேயே அரசு பள்ளி குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான முயற்சியை செய்கிற தமிழ்நாடு அரசை மறுபடியும் நான் பாராட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, மறுபடியும் அங்கேயும் பிரச்சனை ஆசிரியர்கள் தான். நான் ஆசிரியர்களை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு தப்பாக நினைக்கக்கூடாது. ஏனென்றால் அவர் சொன்ன மாதிரி இன்னொரு நிகழ்வில் சென்றிருக்கும்போது 50 ஆசிரியர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களிடம் நான் இந்த தகவலை சொல்கிறேன். அரசு தேன் சிட்டி என்கிற ஒரு பத்திரிகையும், ஊஞ்சல் என்ற ஒரு பத்திரிகையும், கனவு ஆசிரியர் என்ற ஒரு பத்திரிகையும் கொண்டு வந்து கொண்டிருக்கு. தெரியுமானா? தெரியும் சார், வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எத்தனை பேருக்கு உங்களுக்கு என்னுடைய பெயர் தெரியும்னு கேட்டேன். இல்லை சார், இப்போ தான் கேள்விப்படுறோம் நாங்கள். தேன்சிட்டு பத்திரிகையினுடைய முதல் இதழில் என்னுடைய நேர்காணல் வந்திருக்கேன்னு. அப்படியா சார்? கனவு ஆசிரியரின் முதல் இதழில் என்னுடைய கதை வந்திருக்கேன்னு. அப்படியா சார் அப்படின்னாங்க. இவர் அதுதான் பிரச்சனையே, அதுதான். இந்த தேன்சிட்டையோ அல்லது ஊஞ்சலையோ குழந்தைகளிடம் கொண்டு சேர்ப்பது யார் என்றால் ஆசிரிய பெருமக்கள் தான். அந்த ஆசிரிய பெருமக்கள் கொண்டு சென்றாலே சிறார் இலக்கியம் உண்மையிலேயே இப்போது இருப்பதை விட பல மடங்கு மிக பெரிய வீச்சோடு நடைபெறும் என்று நினைக்கிறேன். கடந்த இதழ், ஊஞ்சலும் சரி தேன்சிட்டும் சரி, கடந்த இதழ் குழந்தைகளை படைப்பாளிகளாக மாறியிருக்கிறார்கள். அந்த இதழ் முழுக்க குழந்தை படைப்பாளிகள் தான். அது அத்தனை பேரும் அரசு பள்ளி மாணவர்கள். இதெல்லாம் மிகவும் போற்றத்தக்க ஒரு முயற்சி. இதை எந்த அளவிற்கு ஆசிரியர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அல்லது பொது சமூகம் உணர்ந்திருக்கிறது, பெற்றோர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி தான் நாம் இப்போ கவலைப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
ஆனால் இந்த முயற்சிகள் மட்டுமல்ல, அனைத்து பள்ளிகளிலும் நூலகங்களை திறம்பட நடத்த வேண்டிய அவசியம் இருக்குது. நூலகர்கள் என்று தனியாக போட வேண்டும். இப்போது பல பள்ளிகளுக்கு போகும் பொழுது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் நூலகத்தையும் சேர்த்து பார்க்குறாங்க. அப்போ என்ன பிரச்சனை ஆகி போயிடுதுன்னா, இவங்க பாடம் நடத்துகிறதா நூலகத்தை நடத்துகிறதா அப்படிங்கிறது வரும் பொழுது இயல்பாக நூலகம் அவர்களுடைய கடைசி ஆப்ஷனாக மாறிடுது, சாய்ஸாக மாறிடுது. ரெண்டாவது, ஆசிரியரே நூலகராக இருப்பதில் ஒரு ஆபத்தும் இருக்கிறது. ஏனென்றால் குழந்தைகள் பயப்படுவாங்க. ஒரு ஆசிரியரிடம் எந்த குழந்தையும் தன்னை சுதந்திரமாக நினைத்து கொள்ள மாட்டார்கள். எப்போதுமே நான் சொல்கிற ஒரு குறிப்பிட்ட விஷயம், எங்கே குழந்தைகள் தங்களை சுதந்திரமாக உணர்கிறார்களோ அங்கேதான் அவர்களுடைய படைப்பு ஊக்கம் வெளிப்படும் என்பதுதான். அப்போ படைப்பு ஊக்கம் வெளிப்பட வேண்டும் என்றால் அங்கே வேறு ஒருவர் நூலகர்களாக இருக்க வேண்டியது இருக்கிறது. அவர்கள் குழந்தைகள் எப்படி வேண்டுமானாலும், அதையெல்லாம் நாங்கள் ஏற்கனவே இங்கே கல்வித்துறையினுடைய இயக்குநராக இருக்கும் பொழுது இளம்பகவத் சாரிடம் போய் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அவரே சொன்னார், நாங்கள் எல்லாருமே வந்து புத்தகத்தை கிழித்தாலும் பரவாயில்லை, அதை வந்து அக்கௌண்ட் பண்ணணுங்கிற அவசியத்துக்கெல்லாம் இல்லை. ஏனென்றால் இன்னமும் பள்ளிக்கூடங்களில் புத்தகங்களை பூட்டி வைக்கிற மனோபாவம் தலைமை ஆசிரியர்களிடமும் ஆசிரியர்களிடமும் இருக்கிறது, அதுவும் குறிப்பாக கிராமப்புறங்களில். ஆனால் மெல்ல மாற்றம் நிகழ்கிறது. இளைஞர்கள் நிறைய ஆசிரியர்கள், மிகுந்த அக்கறையோடு செயல்படக்கூடிய ஆசிரியர்கள் உருவாகிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பது உண்மையிலேயே நமக்கு மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக நான் நினைக்கிறேன். கேரளாவை பொறுத்தவரை உண்மையிலேயே கொஞ்சம் பொறாமைப்பட வேண்டிய விஷயமாகத்தான் இன்றி வரை இருக்கிறார்கள். நாம் கேரளாவை தொடர்ந்து பின்பற்றி போய்கொண்டிருக்கிறோம் என்று வேணால் சொல்லலாம். 1967 அங்கே பாலசாகித்ய இன்ஸ்டிடியூட் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த அமைப்பினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருமே குழந்தை எழுத்தாளர்கள். அவர்கள் மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய சிறார் எழுத்தாளர்களிடம் நூல்களை வாங்கி அச்சிட்டு அரசு பள்ளிகள் அத்தனை பள்ளிகளுக்கும் அவர்கள் அனுப்புகிற பணியை கிட்டத்தட்ட 67 தொடர்ந்து இன்று வரை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய விளைவு என்னவென்றால், பள்ளிகளுக்கு வெளியே புத்தக வாசிப்பு என்பதும் புத்தக விற்பனை என்பதும் மிக முக்கியமானது. நான் சிஆர் தாஸ் என்கிற ஒரு மலையாள எழுத்தாளரின் நூல்களை 2-3 நூல்களை மொழிபெயர்த்திருக்கிறேன். அந்த நூல்களினுடைய உள்பக்கத்தில், நம்ம எல்லாருமே விலையை பார்ப்போம் இல்லையா, அந்த உள்பக்கத்தில் முதல் அச்சு 5000 பிரதி என்று அச்சிட்டிருக்கிறார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இன்றைக்கு எவ்வளவு புகழ்பெற்ற எழுத்தாளராக தமிழில் இருந்தாலும் அவர்களுடைய புத்தகம் முதல் அச்சில் 5000 பிரதி என்று போடுகிற தைரியம் இப்போது வரை யாருக்குமே கிடையாது. அப்போ குழந்தை எழுத்தாளர்களுக்கு எப்படி இருக்கும்? 300 பிரதி, என்னுடைய ஆதனின் பொம்மை என்கிற அந்த புத்தகம் 300 பிரதி தான் முதலில் அடித்தார்கள் 2021. 2023 இந்த விருது வாங்கும் வரை அந்த 300 புத்தகம் தான் விற்பனையாகியிருக்கிறது. அதன் பிறகு இப்போது கடந்த 4 மாதங்களில் 4000 பிரதிகள் விற்பனை ஆயிடுச்சு. ஏனென்றால் அந்த விருதினுடைய மதிப்பினால். ஆனால் பொதுவாக புத்தக குழந்தைகளுக்கான புத்தக விற்பனை என்பது கேரளாவில் இருப்பதைப் போல இன்னும் இங்கே பரவலாக மாறவில்லை என்று சொல்லலாம். அதற்கு நம்முடைய சமூகம் வாசிக்க வேண்டிய சமூகமாக மாற வேண்டியது இருக்கிறது. கொரோனா காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை மட்டும் நான் கூறலாம் என்று நினைக்கிறேன். கொரோனா காலம் நம்ம எல்லாருக்குமே கொடுங்கனவாக மறக்க வேண்டிய ஒரு காலமாக எல்லாருமே நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் உண்மையில் அந்த கொரோனா காலத்தில்தான் குழந்தைகள் கதைகளை கேட்டார்கள். பாடப்புத்தகத்தின் சுமை இல்லாமல், பள்ளிக்கூடத்தினுடைய அழுத்தங்கள் இல்லாமல் ஏராளமான கதைகளை கேட்ட காலம் என்றால் அது கொரோனா காலம்தான். ஏராளமான தொலைக்காட்சி சேனல்கள் வழியாக கதைகள், கதை சொல்லிகள் உருவானது. எங்களுடைய குழந்தைகளுக்காக எழுதியவர்களுடைய புத்தகங்கள் எல்லாம் அதிகம் விற்பனையானது என்றால் அந்த கொரோனா காலத்தில்தான். ஒரு குடும்பத்தில் தொலைக்காட்சி என்பது இல்லாமல் தினமும் 2 மணி நேரம் குடும்பத்தோடு உட்கார்ந்து வாசிப்பது, எல்லாருமே ஒரு புத்தகத்தை வச்சு வாசிக்கிறது, குழந்தைகள் பெற்றோர். நம்முடைய பல இடங்களில்
பேசும்போது பெற்றோர் சொல்கிற ஒரு மிகப்பெரிய புகார் என்னவென்றால், குழந்தைக்கு புஸ்தகம்லாம் வாங்கி கொடுக்குறேன் ஆனால் படிக்க மாட்டேங்கிறானே, என்ன செய்கிறது, அதுக்கு யோசனை சொல்லுங்கள் அப்படிமாங்க. நீங்கள் படிக்கிறீங்களா? நீங்கள் படித்தால் உங்கள் குழந்தையும் படிக்கும். குழந்தைகள் மட்டுமல்ல, மனிதர்களை போலச் செய்பவர்கள் தான் நாம். எல்லாவற்றையும் போலச் செய்து தான் கற்றுக்கொண்டே இருக்கிறோம். அப்போ குழந்தைகளும் அப்படித்தான், நாம் வாசித்தால் குழந்தைகளும் வாசிப்பார்கள். அதுவும் குறிப்பாக குழந்தைகள் புத்தகத்தை குழந்தைகளை வைத்து கொண்டு அவர்களிடம் நாம் இதை இந்த கதைகளை சொன்னோம் என்றால், அந்த குழந்தைகள் நிச்சயமாக புத்தகத்தின் மீது அவர்கள் கவனம் செலுத்துவார்கள், வாசிப்பார்கள் என்று நான் சொல்லுவேன். அப்படித்தான் இன்றைக்கு தமிழில் ஒரு 50 குழந்தை எழுத்தாளர்கள் உருவாகியிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் நாரம்புநாதன் ஒரு கதை சொன்னார் இல்லையா, அபிமன்யுவினுடைய கதை. அந்த கதை 1996 எழுதப்பட்ட கதை. 2000 அந்த புத்தகத்தை பற்றி கேள்விப்பட்டு நான் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டு இருந்தேன். அந்த வெளியிட்ட காலத்தில் நான் நினைத்தது என்னவென்றால், இப்படியெல்லாம் நமது குழந்தைகள் எழுத மாட்டார்களா என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். உண்மையிலேயே 2019 பிறகு ஒரு 50 குழந்தைகள் அவர்கள் சொந்த புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் என்பது உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகவும் பாராட்டுக்குரிய விஷயமாகவும் நான் கருதுகிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அல்லது ஐஏஎஸ் அதிகாரிகள், அது உதயசந்திரன் சாராக இருக்கலாம், இறையன்புவாக இருக்கலாம், இளம் பகவத்தாக இருக்கலாம், நம்முடைய ஜெயசீலன் சாராக இருக்கலாம், இவர்கள் எல்லோரையும் பார்த்துத்தான் ஏராளமான பெற்றோர்கள் நம்ம குழந்தைகளை ஐஏஎஸ் ஆக்கிறணும். இப்போ ட்ரெண்ட் அதுதான். இப்போ டாக்டர் இன்ஜினியர்லாம் 2வது வருஷம் ஆயிடுச்சு. இப்போது எல்லோருமே வந்து ஐஏஎஸ் கனவோடு தான் குழந்தைகளை படிக்க வைக்கிறார்கள். ஏராளமான இளைஞர்களிடம் கேட்டால், நான் சிவில் சர்வீஸுக்கு படித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். உண்மையிலேயே சிறப்பான விஷயம், அதில் ஒன்றும் இல்லை. இவர்களைப் போல வருவதென்றால் அதைவிட மிக முக்கியமானது வேறு ஒன்றும் இல்லை. ஐஏஎஸ் தான் கட்டாயம் வர வேண்டும். ஆனால் பெற்றோர்கள் தங்களுடைய ஆசையை தாங்கள் நிறைவேற்ற முடியாத, தங்களுடைய குழந்தை பருவத்தில் நிறைவேற்ற முடியாத ஆசைகளை குழந்தைகளிடம் திணிப்பது என்பது தான் நடக்கிறது. குழந்தைகள் குழந்தைகளாக இருக்க வேண்டும். குழந்தைமை என்பது எப்போதும் திரும்ப கிடைக்காத ஒரு விஷயம். ஒரு குறிப்பிட்ட வயதில் ஒரு குழந்தை குழந்தையாக இருப்பதை விட மிகச்சிறந்த ஒரு தருணம் என்று திரும்ப வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்படிப்பட்ட குழந்தைகளை காலையில் 6 தொடங்கி இரவு 10 வரை அந்த குழந்தைகளை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ட்ரைனிங், நீச்சல் பயிற்சி, இசை பயிற்சி, நடன பயிற்சி, எதை நோக்கி நம்முடைய குழந்தை என்கிற ஒரு இலக்கு கூட இல்லையோ என்று கூட சந்தேகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட, அதுதான் சொல்கிறேன், குழந்தைகளுக்கு ஒரு சுதந்திரம் என்பது பொதுவாக இப்போது குறைந்திருக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் பெற்றோர்களுடைய கனவுகளை சுமக்கிற சுமை தாங்கிகளாக மாறியிருக்கிறார்கள் குழந்தைகள். அந்த சுமை தாங்கிகளாக இருப்பது என்பது எவ்வளவு மோசமான ஒரு விஷயம் என்று நமக்கு தெரியும். அடுத்தவர் கனவை நாம் சுமப்பது என்பது, அவர்கள் குப்பை தொட்டிகள் அல்ல, குட்டி மனிதர்கள். அவர்களுக்கும் இயல்பாக விருப்பு வெறுப்பு இருக்கும். அவர்கள் மறுப்பதையும் நாம் மதிக்க வேண்டும். அவர்களுக்கு மறுப்பதற்கும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டு முக்கியம். நிறைய பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன்ல, 11th படிக்கிற பையனுக்கு பல்சரா இப்போ புதுசாக ஜாவாலாம் வந்துருச்சு, 1.5 lakh நான் பைக் வாங்கி கொடுக்குறேன்ல, கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன்ல நினைக்கிறாங்க. மறுக்கவும் பழக வேண்டும். அதே போல் அவருடைய மறுப்பையும் மதிக்க வேண்டும். இவையெல்லாம் வந்து நம்ம வந்து பெற்றோர்களுக்கே ஏராளமான ஆலோசனைகள் அல்லது அது மாதிரி செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோமோ. எப்போதுமே மன அழுத்தத்திலேயே குழந்தைகள் இருப்பதனால்தான் நீட் போன்ற தேர்வுகள் அல்லது அது போன்ற போட்டி தேர்வுகள் அல்லது போட்டி என்று வரக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் குழந்தைகள் அழுத்தத்திற்கு உள்ளாகிறார்கள். அதிலிருந்து அவர்கள் மிக சுலபமாக வாழ்க்கையை முடித்து கொள்கிறார்கள். யோசித்து பார்த்தோம் என்றால் இதெல்லாம் எந்த அர்த்தமும் இல்லை. நான் படித்தது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, வேலை பார்த்தது ரயில்வேயில் ஸ்டேஷன் மாஸ்டர், எனக்கு பிடித்தது இலக்கியம். நான் எதை விரும்பினேனோ, எதை கனவு கண்டேனோ, அந்த கனவை நான் துரத்தி கொண்டே இருந்தேன். அதே போல தான் அவரும் படித்தது மேக்ஸு, வேலை பார்த்தது ஸ்டேட் பேங்கில், ஆனால் இன்றைக்கு அவர் ஒரு எழுத்தாளர்.
நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் அதைத்தான் குழந்தைகளிடம் நாம் விதைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்.